இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க 15 பேரை கூட்டிட்டு வந்துட்டு நாலு பவுன்சரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் தனியா என் குழந்தை கூட இருக்காங்க இருக்கேன். என் அப்பா அம்மா ஏஜ்டு பர்சன், அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு சைடு குழந்தை கத்திட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு. நான் அங்கே ஓடுறதா, என் அம்மா விழுந்துருக்காங்க அவங்கள ட்ரீட் பண்றதா? ஆல்மோஸ்ட் ஒரு 7 lakhs அவ்வளவு இருந்துச்சு கோல்டு. என்ன காப்பாத்துங்க, என்ன என் ஃபேமிலியா என் குழந்தை, குழந்தைக்கு இன்னும் 2 months ஆயிருக்கு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு பேட் சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் அர்னவ் நைனா முகமத், அவரோட ஆடியோ எல்லாம் நான் லீக் பண்ணனால அவங்க இத்தனை நாள் வராம இருக்கிறவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. 15 பேரை கூட்டிட்டு வந்துட்டு நாலு பவுன்சரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் தனியா என் குழந்தை கூட இருக்காங்க இருக்கேன். என் அப்பா அம்மா ஏஜ்டு பர்சன், அவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது யாருக்கும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம வீட்டுக்கு வந்துட்டு கதவு தட்டிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியாம நான் டோர் ஓபன் பண்ணா ஒருத்தர் வந்துட்டு டோர் புஷ் பண்றாங்க. என்னன்னு சொன்னா அர்ணவ் அங்கே இருக்கா. எதுக்கு குழந்தை தூக்கி இருக்கேன், எதுக்கு வரீங்க? இது அவரோட வீடு, அவங்கள வருவாங்க சொல்லிட்டு இப்படி டோர் இப்படி புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வாங்க அர்ணவ், வாங்க அர்ணவ்னு உள்ள தள்ளுறாங்க. நான் குழந்தை, நான் சொன்னேன் நீங்க இன்னைக்கு வர, இப்போ இப்படி எல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, கோர்ட்ல ஆர்டரா இருக்கு, இது போலீஸ் இல்ல, போலீஸை கூட்டிட்டு வரணும், என்னோட அட்வொகேட் வரணும், அவரோட பர்மிஷன் இல்லாம என்னோட பர்மிஷன் இல்லாம நீங்க யாரும் வரக்கூடாது, அதான் இங்க வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொன்னா இது அவரோட வீடு, அவங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு, அந்த கோர்ட்ல இந்த மாதிரி எந்த ஆர்டரும் இல்ல வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க டோர் புஷ் பண்ணிட்டு அவங்கள வீட்டுக்கு உள்ள தள்ளிட்டு இருக்காங்க. நான் அப்புறம் வந்து டோர் க்ளோஸ் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு இமிடியேட்டா என்னோட அட்வொகேட்டுக்கு கால் பண்ணி போலீஸ் 100க்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன சேஃப்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்க மைகேட் ஆப் இருக்கு, அசோசியேஷன்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருந்தேன், யார் வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், ஈவன் அர்ணவ் வந்தாலும் எனக்கு சொல்லணும்னு. இப்போ இன்னைக்கு வந்துட்டு இது என்னோட வீடு, என்னோட பேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு அசோசியேஷன் சொல்லிருக்கு, அதுக்கு அவங்க எதுவுமே பண்ண முடியாம வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்து இப்படி வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா 2 days பேக் தான் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருக்கேன். 24x7 சேனல்ல அவங்க வந்திருக்காங்க. அவங்க அங்க மைகேட் ஆப் இதுல மென்ஷனே பண்ணல அவங்க வந்தது. ஆனா அவங்களுக்கு அர்ணவுக்கு அந்த போயிருக்கு, வீட்டுக்கு யார் வர்றாங்க போறாங்க, ஒரு ஸ்பை வச்சிருக்காங்க, நான் எங்க போறேன் என்ன பண்றேன் எல்லா இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியுது. எனக்கு என்ன சேஃப்டி இருக்கு? மார்னிங் நான் 7:30 எந்திரிச்சிட்டு ஷூட்டிங் போறேன், ஷூட்டிங் முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது 11:30 ஆகுது. ஒரு குழந்தைய தூக்கிட்டு என் வயசான அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு நான் வெளியே போயிட்டு வெளியே வரேன். இப்போ எனக்கு என்ன சேஃப்டி இருக்கு? ஒரு 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 ஃப்ராடோட அவனோட கேரக்டர், நான் வெளியே எந்த பொண்ணும் அவனால ஏமாறக்கூடாது இனிமேன்னு சொல்லிட்டு அவனோட என்ன இருக்கு அந்த ஆடியோ லீக் பண்ணனால இத்தனை நாள் இல்லாம இருக்கிற இன்னைக்கு வந்துட்டு எனக்கு த்ரெட்டன் பண்றான். அவங்களுக்கு சொல்றேன் இப்படி வரக்கூடாது, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம என்னோட அட்வொகேட் இல்லாம எப்படி வருவீங்க, டோர் ஓபன் பண்ணுங்க, இது அவரோட வீடு, அவங்க வருவாங்க. இப்ப கேட்டதுக்கு அவங்க இத்தனை நாள் இருந்த வீட்டுல இப்ப காலி பண்ணிட்டாங்களா, இது அவனோட வீடு, அவ வருவானா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுமா? இது என்னங்க நியாயம்? அவ பேல்ல இருக்கா? இப்போ பேல்ல இருக்கும்போது அவ வரவே கூடாது, எனக்கு ஹராஸ் பண்ணிருக்கா, என்னோட குழந்தைய சாகிறதுக்கு கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கா, நிம்மதியா வாழக்கூடாதுன்னு இருக்கா. எனக்கு சேஃப்டி வேணும். எனக்கு எனக்கு தெரியாது, நான் சிஎம் சார் கிட்ட நான் மனவி பண்ணிக்கிறேன். எல்லாரும் சொல்றாங்க நீ கர்நாடகா ஸ்டேட்டா இருந்தா நீனக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கும்னு. நான் நம்பல. எனக்கு தமிழ்நாட்டுல நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் நான் இப்ப தைரியமா இத்தனை நாள் வெளியே போயிருந்தேன். இப்ப நாளையில இருந்து நான் எப்படி வெளியே போயிட்டு என்ன ஒர்க் பண்ணணும்? நான் ஒர்க் பண்ணாம இருந்தா என்னோட பப்பா அம்மா என்னோட குழந்தைக்கு நான் எப்படி ஃபீட் பண்ண முடியும்? நான் ஏர்ன் பண்ணுதான் எனக்கு என்னோட ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இப்ப நான் எப்படி நாளைக்கு ஷூட்டிங் போகணும்? தயவு செஞ்சு இப்ப இது யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ சிஎம் சார் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த மாதிரி ஆளுல இருந்து என்ன காப்பாத்துங்க, என்ன என் ஃபேமிலியா என் குழந்தைக்கு இன்னும் 2 months ஆயிருக்கு, அவ்வளவுதான். அது 1 month இருக்கும்போது நான் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த வீடு இருக்கணும்னு சொல்றேன். சொல்லுங்க சார், இங்க வந்துட்டு டோர் புஷ் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய பேர் வந்து ஒரு 7-8 பேர் இருந்தாங்க, கீழே பவுன்சர்ஸ் இருந்தாங்க. எதுக்கு
ஃபர்ஸ்ட் வந்துட்டு போயிட்டாங்க. மேல வந்துட்டு நான் அப்ப டோர் லாக் பண்ணிட்டேன். போலீஸ் வரவங்க சொன்ன சொன்ன உடனே அவங்க கீழே போயிட்டாங்க. நான் இந்த ப்ராப்பர்ட்டி நான் இது கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இந்த வீடு வாங்கினது. என்னோட கோல்டு எல்லாமே இந்த டவுன் பேமெண்ட் பண்றதுக்கு கோல்டு எல்லாமே கொடுத்துருக்கேன். அப்புறமா அவனுக்கு இந்த வீடு வாங்கணும்னு அவனுக்கு வேலையே இல்ல. எல்லாருக்கும் தெரியும் வீட்லயே 2.5 இயர்ஸ் இருந்தா. நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன் எவ்ரி மந்த் இஎம்ஐ. நான் அவனோட அக்கௌண்ட் போட்டுட்டு இருந்தேன். அந்த அக்கௌண்ட் போட்ட நெக்ஸ்ட் டே அவனோட அக்கௌண்ட்ல இருந்து இஎம்ஐ கட்டிட்டு இருந்தது, கட் ஆயிட்டு இருந்தது. அவனோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொல்லுங்க. என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன். யார் இஎம்ஐ கட்டினாங்க? என்னோட கோல்டு எல்லாம் அவன் கையில தான் கொடுத்தேன். அதெல்லாம் வித்துட்டு தான் இது டவுன் பேமெண்ட் பண்ணது. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 லேக்ஸ் அவ்வளவு இருந்துச்சு கோல்டு. அது அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அவனுக்கு. அது அமௌண்ட் வச்சுதான் இதுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணது. எனக்கு என்ன தெரியும் சார், அவனுக்கு எதுக்கு சார் தூண்டி விடணும்? இத்தனை நாள் ஏதாவது இல்லாம இருக்கிறவன் அப்படி இருந்தவா சரி வீட்டுக்கு வரணும் இருந்தா போலீஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணணும் இல்ல? எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்ல? லாஸ்ட் டைம் அவங்க ஜெயில இருந்து வந்துட்டு லாஸ்ட் நவம்பர் 2 தான் வந்த. அவனோட திங்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. எடுத்துட்டு போறதுக்காக போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் 2 வேன் வந்திருந்தது. அவங்க எல்லாம் அவங்க கூட வந்துட்டு அவங்களோட அட்வொகேட்டு என்னோட அட்வொகேட்டு கேமரா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணாங்க போலீஸ். அப்படிதானே வரணும், எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் இல்ல? சடனா வந்துட்டு பவுன்சர்ஸ் அவங்களோட அந்த 5 பேர் லாயர்ஸ்ன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது அவங்க பார்த்த லாயர்ஸ் மாதிரியே இல்ல. ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க என் கூட. ஒரு ஒரு வயசானவங்க வீட்டுல இருக்காங்க, ஒரு குழந்தை இருக்கு. ஒரு ஒரு ஃபேமிலிக்கு இப்படி இப்படி வருவாங்களா? அவனோட என்ன என்ன இருக்கும் அப்படின்னா அவ பேசணும் எதன வரணும்னா அவ தனியா டீசென்டா வந்திருப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு. இந்த ரவுடிசம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கா? அது இத்தனை நாள் இல்லாம இருக்கும் போது நேத்து அவனோட ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி பண்றாங்க? குழந்தை பத்தி அவ அந்த இதே இல்ல. அந்த ஆடியோல எல்லாம் சொல்லிருக்காவ எனக்கு அந்த குழந்தை மேல இன்ட்ரெஸ்டே இல்லன்னு சொல்லிருக்கா. வீட்டுக்கு வரவே கூடாது. அவ ஏதாவது வீட்டுக்கு வரணும்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்னோட அட்வொகேட்டும் இருக்கணும், அவனோட அட்வொகேட்டும் இருக்கணும். போலீஸுக்கு இருந்த மட்டும் அவ வீட்டுக்கு வரணும். அது என்ன சும்மா வந்து இல்ல இல்ல ஏதாவது இது இருக்கா, திங்ஸ் ஏதாவது இருக்கா, பேசணும்னு இருந்தா அவ ஸ்டேஷனுக்கு போகணும், என்னையும் ஸ்டேஷன் கூப்பிடணும், பேசணும்னு இருந்தா. இப்படி வந்து ரவுடிசம் பண்றது இல்ல வீட்டுக்கு வந்துட்டு. இப்ப பாருங்க இன்னைக்கு இவ்வளவு இன்சிடென்ட் ஆயிருக்கு. நீங்க எல்லாம் இருந்தீங்கல்ல, என் அம்மா லோ பிபி பேஷண்ட், அவங்க விழுந்துட்டாங்க. நீங்க பாத்திருக்கீங்கல்ல, ஒரு சைடு குழந்தை கத்திட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்கு. நான் அங்கே ஓடுறதா, என் அம்மா விழுந்துருக்காங்க அவங்கள ட்ரீட் பண்றதா, என்ன பண்றது? நாளைக்கு ஷூட் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஆயிட்டு. அவ என்னோட லைஃப் ஃபேஸ் ஸ்பாயில் பண்ணணும்னு இருக்க ஷூட்டிங் இல்ல. ஏன்னா நிம்மதியா இருக்க கூடாது. போலீஸ் ஃபர்ஸ்ட் வந்தவங்க போலீஸ் வந்தாங்க. உங்ககிட்ட என்ன இப்போ கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல, அது என்ன இருக்கோ அது நீங்க ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. நீங்களும் என்ன இருக்கோ ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாங்க. நீங்க இங்க இருக்காதீங்க, போங்கன்னு சொல்றாங்க போலீஸ். அவங்க போகவே மாட்டாங்க. அப்புறம் அந்த போலீஸ் போயிட்டாங்க, போறாங்க சொல்லிட்டு. ஆனாலும் இங்கே இருந்தாங்க போலீஸ். போயிட்டு ஒரு 1 hour 45 minutes இங்கே இருந்துட்டு காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. குழந்தை இருக்கிற வீடு அவனுக்கு தெரியும்ல. காலிங் பெல் அடிச்சுட்டே டோர் நாக் பண்ணி டப்ப டப்பான்னு லாக் பண்ணி நாக் பண்ணிட்டு இருந்த எப்படி? கண்டிப்பா எனக்கு சேஃப்டி வேணும் இல்ல? என்னோட சேஃப்டிக்கு என்ன? அவ பேல்ல வந்திருக்கா, எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு இங்க வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுக்கு. குழந்தைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வரல, குழந்தை பிறந்துட்ட அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வரல. குழந்தை உங்களுக்கே தெரியும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிசரின் பண்றதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுதுன்னு. 1 ரூபாய் அவ கொடுத்திருக்கானா? இத்தனை நாள் இந்த வீடு மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், இந்த வீடு இஎம்ஐ ஆகட்டும், எல்லாமே நானே கட்டிட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டு ஏன் வீடுன்னு சொல்ல? நான் அந்த நீங்க கேட்கல, இவ்வளவு கொடுத்துட்டு அப்புறமா நீங்க நாமினல் உங்க பேர் எதுக்கு இல்லைன்னா. அவ என்ன சொன்ன தெரியுமா? பிளட் ரிலேஷன்ஷிப் அப்போ கல்யாணம் ஆகலைல, வீடு வாங்கும் போது பிளட் ரிலேஷன்ஷிப் இருந்த மட்டும் நாமினி கொடுக்க முடியும். இல்லை நான் இப்போதைக்கு என் அம்மா பேர் கொடுக்குறேன், அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகிட்ட அப்புறம் உன்னோட பேருக்கு டிரான்ஸ்பர் பண்ணலாம்னு.
ஆமா சார், ஏன்னா நான் சாப்பிடணும்னா நான் வேலை பண்ணி தான் ஆகணும். இந்த நீங்க பாத்தீங்கல்ல, இப்ப அது 1 மந்த் ஆயிருக்கு, இன்னும் குட்டியா இருந்துச்சு பாப்பா. அத கூட்டிட்டு ஒர்க் பண்றேன். நார்மல் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி ஒர்க் கிடையாது. மார்னிங்னா ஒரு 5 ஓ கிளாக் எழுந்திரிச்சு 5:30 எழுந்து 7:30 நான் இங்க இருந்து 6:30 இங்க இருந்து கிளம்புனா வீட்டுக்கு வரும்போது 11:30 வந்து குழந்தைய குளிக்க வர்றது, 12:30 குளிக்க வைக்கிறேன், அதுக்கெல்லாம் பண்ணிட்டு நான் படுக்கும்போது 2:30 3 ஓ கிளாக் ஆகுது. மார்னிங் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் 5 ஓ கிளாக் எழுந்திருக்கிறேன். ஓடிட்டே இருக்கேன்னா ஏன் எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? நேத்து கலாட்டால நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன் போன் கால். அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி அவ எனக்கு ரொம்ப தப்பு தப்பா இதுல இன்ஸ்டால நீங்க எல்லாம் தெரியும், இன்ஸ்டால யாரோ கிட்டே மெசேஜ் பண்ணிட்டு எனக்கு 1 ஹவருக்கு நான் 8 லேக்ஸ் வாங்கிக்கிறேன்னு. அது ஃபேக்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு நான் ஒரு ஆடியோ இன்டர்வியூ கொடுத்திருந்தேன், அதுல சொல்லியிருக்கேன் நான் இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன இந்த மாதிரி எந்த பொண்ணு ஏமாறாதீங்க, இதெல்லாம் ஃபேக் பண்ணி என்னோட இமேஜ் டேமேஜ் பண்றா, நான் இது சைபர் கிரைமுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நேத்து இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இன்னைக்கு வந்து நான் இன்டர்வியூ இது போலீஸ் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஹராஸ் பண்றா. அவன் நல்லவனா இருந்த எதுக்கு பவுன்சர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வரணும், எதுக்கு 15 பேரை கூட்டிட்டு வரணும்? ஒரு ஃபேமிலி மேனா இருந்து டீசன்ட்டா வந்து பேசிருக்கலல? மேரேஜ் ஆகி எத்தனை வருஷமா சேர்ந்து வாங்கிங்க? 1 ஹவர் ஆச்சுப்பா, கால்சி பில்லு குடுத்துட்டீங்க. புண்ணியரா போறீங்க. ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட். கிராண்டட் டு ஹிம், ஹி ஹஸ் நோ ரைட் டு என்டர். நீங்க பெயில் டாக்குமெண்ட் நான் இப்ப சார் கிட்ட காமிக்கிறேன். பெயில் டாக்குமெண்ட் நீங்க அதுல வந்து ஜட்ஜ் கிளியரா கொடுத்திருக்காரு தட் ஹி ஷட் நாட் என்டர், ஹி ஷட் நாட் ஹராஸ் ஹர், ஹி ஷட் நாட் கோ டு தி ஹவுஸ் வேர் ஷி இஸ் லிவிங். பெயில் டாக்குமெண்ட் காமிங்க சார். எதை நான் காமிக்கிறேன்? இப்போ நான் போலீஸ் கிட்ட காமிக்கிறேன் சார். நீங்க அது தெரியாம எப்படி சார் வந்தீங்க? பெயில் தானே சார் வந்தாரு. அவர் வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் கிடையாது சார். அவர் வீட்டுக்கு வர ரைட்ஸ் என்ன? 2 மாசம் குழந்தைய வச்சிட்டு சார், as per supreme court domestic violence act he has no rights to enter. He has no rights to enter. This is an arrestable offense. கீழ இருக்காங்க மேல மேல வரலையே. அவங்க கீழ இருப்பாங்க. அவர் போய் அவருக்கு பிரச்சனை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, விசாரிப்பாங்க. போங்க, அவரை அருணா வர சொல்லுங்க. உங்க வீட்டு அப்படியே அவ வரவே கூடாது. என்ன பண்றாங்க?
பாருங்க.